நியூ இல்லையா இல்ல நாங்க விளையாடுறது கேமரா வேணும் நீயே பிடிச்சிரு கேமரா பிடிச்சிட்டு இருக்க நான் யாரை விட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்திருக்கோம் கல்பாக்கம் பீச் கல்பாக்கம் பீச் உங்களுக்கு தெரியும் கல்பாக்கம் பீச் எங்கள் ஊர் பீச் தான் இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு பீச்சுக்கு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அர்ஜுன் பேர் வந்து அர்ஜுன் அவர் வந்து மலேசியாவில் இருக்காரு ஆனால் சென்னை தான் சொந்த ஊர் அவருக்கு 27 அதாவது 27வது பிறந்த நாள் அவர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் டெய்லி வந்து வீட்டில் சமைச்சு சாப்பாடு வந்து ஈட்டிங் சேலஞ்சு போடுறீங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடாது எல்லாமே ஹோட்டலில் வாங்கி நீங்கள் வந்து பிக்னிக் மாதிரி போய் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தான் பான் சார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி அர்ஜுன் சார் எங்களை வந்து கடற்கரைக்கு நீங்களை எங்கள் பிக்னிக்காக வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தண்ணி கூட வெளியே தான் வாங்கியிருக்கோம் அதுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ரெண்டு மட்டன் பிரியாணி ஒன்று சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மாசா வாங்கியிருக்கோம் ஸ்ப்ரைட் வாங்கியிருக்கோம் வாழைப்பழம் வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியாது இதுவே அதிகம் தான் சரி உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் நாங்கள் சாப்பிட போகிறோம் பசங்க சாப்பிட போகிறாங்க அதுவும் பீச்சில் வந்து சாப்பிட வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நல்லா குழுக்குறது இயற்கையானது அதை விட இது ரொம்ப இயற்கையான இடம் இது உங்கள் வந்து சாப்பிட வச்சதுக்கு ரொம்ப நன்றி அர்ஜுன் சார் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட ஆரம்பிக்கலாமா சாப்பிட ஆரம்பிக்கலாம் பிஸ்மில்லாத் கல்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஈஸியார் சூப்பராக பிரியாணிங்க எல்லாமே வாங்கியிருக்கீங்க பாருங்கள் கல்பாக்கம் அலமின் நிலையம் அதுதான் நிறைய போட்டு மீன் பிடிச்சிருக்கு கல்பாக்கத்தில் பீச் ஸ்டாண்டை வைக்கிறதுக்கு ஹைட்டு மண்ணை சேருங்க மண்ணை சேருங்க ஓ மட்டன் பிரியாணி
ஓகே அடுத்து சிக்கன் பிரியாணி ஓகே சிக்கன் பிரியாணி முட்டையோட ஓகே வாழையில வாசம் இதுவும் சிக்கன் பிரியாணி தான் ஓகே எனக்கு மட்டன் பிரியாணி அவங்க ரெண்டு பேரும் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு இதுதான் ஆனியன் ஆனியன் போட்டுக்கோ சாப்பிடுங்க ஆனியன் ரைத்தா எல்லாம் குப்பிங்க டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இவங்களுக்கு நானே பிரிச்சு குடுத்துறேன் பாருங்க மட்டன் பாருங்க சூப்பரா பீஸ் பீஸ் பீஸா இருக்கு மட்டன் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டு பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக விளையாட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் முட்டை ஒரு நாள் கழிச்சு ஃபுல் என்ஜாய் பண்ண போகிறேன் இன்னைக்கு சூப்பரா இருக்கு
நான் தான் ஜெயிச்சேன். சூப்பரா இருக்கு. பாய் பிரியாணி தான், பாய் பிரியாணி, பாய் பிரியாணி தான் வாசனை எங்கேயோ போகும்போது. கல்பாசு எல்லாமே பாய் கடை தான், சூப்பரா இருக்கும் எல்லாமே. தாரோ இல்லையா பக்கத்துல இருந்து பீச்சில் வந்து குப்பையை போகக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போகிற வகையில் குப்பை தட்டில் போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பீச்சில் போய் ஒரு ரெண்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாம், எல்லாரும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. எனக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். பீச்சில் போய் கை கட்டுவோம் வந்துடும். எல்லாம் முடிச்சிங்களா?